மரணம் மரணம் அப்படிங்கிற சொல்ல கேட்டோன்னே எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் வரும் அதே நேரம் அனைத்து உயிர்களுக்குமே இது வந்து ஒரு துன்பம் தரக்கூடிய நிகழ்வு தான் எல்லாருக்கும் நிச்சயம் ஒரு நாள் மரணம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த மரணம் என்ற நிகழ்வை பார்த்து நம்ம எல்லாருமே தினம்தோறும் அஞ்சுகிறோம் அந்த வார்த்தையை சொல்லும் கூட அப்படி சொல்லாதீங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இந்த அளவுக்கு இந்த உலகத்துல நம்ம எல்லோரும் கண்டு அஞ்சக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த மரணம் இந்த மரணம் எல்லாருக்கும் துன்பத்தையும் தரக்கூடியது இப்படி துன்பத்தை தரக்கூடிய இந்த மரணம் கூட இந்த உலகத்துக்கு இன்பத்தை தரும் அப்படின்ட்டு நம்ம வள்ளுவர் சொல்றாரு அவரோட பொய்யாமொழி இருநூத்தி முப்பதுல சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் ஐயா கடை அதாவது ஏழைகளுக்கு ஈதல் செய்ய முடியல அப்படின்னா ஒருவனுக்கு மரணம் கூட நல்லதுதான் ஈதல் குணம் இல்லாதவன் இந்த பூமியில வாழ்ந்து என்ன பயன் அவனால யாருக்கு லாபம் பூமிக்கு கூட அவன் பாரம்தான் ஆகையினால ஈதல் குணம் இல்லையா அவன் சாகிறதே மேல் அப்படின்ட்டு நம்ம வள்ளுவர் சொல்றாரு உண்மைதானே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளை விட வறியவங்களுக்கு ஏதாவது உதவணும் அப்படி உதவலைனா யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத நாம இந்த பூமிக்கு கூட பாரம் தானே நம்மளோட மரணம் கூட இன்பம் தானே ஆகையினால இயன்றவற்றை வறியவருக்கு உதவுவோம் இந்த பூமியை மாற்றுவோம்